வணக்கங்க. சூப்பரா இன்னைக்கு சீரக சம்பா அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். பாருங்க, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்துக்கணும், ஒரு நாலு பச்சை மிளகாய், இது காரம் இருக்கிறதுனால ஒரு நாலு எடுத்துருக்குறேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் எடுத்துக்கணும். புதினா, கொத்தமல்லி, ஒரு கிலோ சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு, ஏலக்காய் பட்டை கிராம்பு, வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். இன்னும் கூட கொஞ்சம் கலர் வரணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம். பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி, ஒரு 4 ஸ்பூன் பூண்டு, சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி வந்துட்டு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து அதுதான் பாதி, 50 கிராமு. இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க, பூண்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு மிளகாய் பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், நல்லா கலர் கொடுக்கும். 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு 10 செகண்டு. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து ஃப்ரை ஆகணும். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, பக்கத்துலேயே இருந்து கலரி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கலர் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு, கலரே போடலை. இப்போ ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா வந்துட்டு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா எல்லாரும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஜீரக சம்பா எடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு கழுவி ஊற வச்சுக்கலாம். பாருங்க, இந்த கிளாஸில் கரெக்டாக 4 கிளாஸ் இருக்குது அரிசி. 4 கிளாஸ்க்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். சிக்கனு நல்லா இப்போ 5 நிமிஷம் வதக்கிட்டோம். தண்ணி வந்துட்டு 8 கிளாஸ், 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்.
தேவையான அளவு உப்பு. தக்காளி வேகும்போது நான் போட்டிருக்கிறேன், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இது ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு சேர்த்துக்கணும். அடியில் ஒரு தவா வச்சுட்டு தம் போட்டுடலாம். நான் வந்துட்டு ரைஸ் வேக வச்சு அது தனியாக வடிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். அதோடய வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக அரிசி வேணும் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தனியாக வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி டைரெக்டாக போட்டாலும் சரி, இல்லை வடிச்சிட்டு போட்டாலும் சரி, ஆனால் அந்த அரிசி போடுற வீடியோ தான் கட் ஆகிடுச்சு. கறியெல்லாம் அடியில் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மசாலா எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அடியிலேருந்து கரண்டி போட்டு மெதுவாக கிளறி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாம் வதக்கிட்டு பின்னாடி நான் அரிசி போடுற வீடியோ கட் ஆகிடுச்சு, சாரி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அரிசி போட்டுட்டு தம் வச்சு இறக்கிற வேண்டியதுதான்.